பாயசம் எப்படி செய்வது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி, சேமியா, சர்க்கரை, பால், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதுதான் பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள். அரை கப்பு ஜவ்வரிசி, அரை கப் சேமியா, ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் பால், 10 முந்திரி, 10 திராட்சை, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் நெய், இதுதான் தேவையான பொருட்கள். இப்பொழுது செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல நான் ஜவ்வரிசி, ஒரு கப் ஜவ்வரிசியில் ஃபஸ்ட்டே நான் ஒரு கப்பு ஜவ்வரிசியில் 2 சொம்பு தண்ணி அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டேன். இது வெந்த பதம். இந்த வெந்த பதத்தில் ஒரு கப்பு பால் ஊற்றிடணும். பால் ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த சேமியாவை போடணும். இந்த சேமியா நல்லா வேக விடணும். அடி பிடிக்காம கலரணும், இல்லைனா அடி அடியில் பிடிச்சிட்டுனா தீஞ்சு போயிடும். அதனால அடி பிடிக்காம அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும். கொதிக்க நேரத்தில் இந்த ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணணும். நீங்கள் அப்படியே நெசிக்கு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது நல்லா பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா இப்போ வாசனையாகவும் இருக்கும், அப்புறம் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அஞ்சு ஏலக்காவும் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நல்லா இது மாதிரி பொடி செஞ்சுட்டு வச்சுக்கணும். இப்போ சேமியாவை நல்லா கிளறி விடணும். சேமியா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் வெந்தாலே போதும், நல்லா சீக்கிரமா வெந்துடும். சேமியா ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். அப்புறம் இந்த சர்க்கரை, இந்த சர்க்கரை அரை கப் சர்க்கரை அப்படியே சேர்த்து அதில் கிளறணும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ள இன்னும் ஸ்டவ்ல பற்ற வச்சு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டோம். ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் போதும். நெய் சூடாகும். முந்திரி திராட்சையை வறுத்து இதில் சேர்த்துக்கோ. நெய் காஞ்ச வேணும்னா ஃபஸ்ட்டு முந்திரி எடுத்துடணும். முந்திரி இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இந்த பதத்துக்கு போதும், பொன்னிறமா ஆயிடுச்சு. அப்புறம் இது அதுக்குள்ள சேமியா நல்லா வெந்துருச்சு, அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலரிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருந்தோமே, இறக்கும் போது அந்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
இறக்கும் போது சேர்த்தனா நல்ல வாசனையா இருக்கும். நம்ம கடைசியில போடும்போது அந்த ஏலக்கத்தூள் வாசனை நல்லா இருக்கும். நமக்கு ரொம்ப திக்கா இருந்தனா வேணா பால் கூட நம்ம கொஞ்சம் mix பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா இருந்ததனா நம்ம பால் கூட mix பண்ணிக்கினு குடிக்கிற பதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ பால் பாயசம் இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமா நம்ம செஞ்சிரலாம். குழந்தைக்கு ஹெல்தியான ஃபுட். சுவையான பால் பாயசம் ரெடி. மீண்டும் அடுத்த புதிய டிஷில் சந்திப்போம். நன்றி.